transportation model is the least cost method in the department. Okay. Least cost method la epum pola first check panna vendiyathu supply and demand. Supply demand equal ah irukkanu check pannom. Supply pathina 100 120 120. So 100 plus 120 plus 120. So 340 varum. Okay, adhe mari demand 40 plus 50 plus 70 plus 90 plus 90. Okay, so adhu 340. So equal ah irukku rendu me. Adhaavadhu supply 340, demand 340 irukku. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதை வந்து பேலன்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இந்த பாக்ஸில் இருக்கிறதே மினிமம் வேல்யூ பார்க்கணும். இந்த பாக்ஸில் இருக்கிறது மினிமம் வேல்யூ அப்படின்னா அது ஒன். ஒன் வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஒன்னை செலக்ட் பண்ணிக்கணும். பாக்ஸில் மினிமம் வேல்யூ பார்க்கணும். பாக்ஸ்லேயே 412 69 643 57 52 648 இதில் மினிமம் வேல்யூ 1. ஸோ இந்த மினிமம் வேல்யூக்கு நேராக சப்ளை டிமாண்ட் செக் பண்ணுவோம். சப்ளை டிமாண்டில் 50 100, இந்த 50 100 மினிமம் வேல்யூவாக அலோகேட் பண்ணுவோம். ஸோ ஒன்னுக்கு நேராக 50 அலோகேட் பண்ணுவோம். ஓகே, ஒன்னுங்கிற சத்தில் 50 அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ அலோகேட் பண்ண 50 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ இந்த 50 இந்த சப்ளை 100 இருந்து சப்ளைட் பண்ணும். ஸோ 50. ஓகே, அதாவது பாக்ஸில் இருக்கிறதே மினிமம் வேல்யூ 1. இந்த 1க்கு நேராக சப்ளை டிமாண்ட் பார்க்கணும். அதில் மினிமம் வேல்யூ அலோகேட் பண்ணி கேன்சல் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ ரிமைனிங் பாக்ஸ் பார்க்கணும். ரிமைனிங் பாக்ஸில் மினிமம் நம்பர், ஸோ பாக்ஸில் மினிமம் நம்பர் 2. அந்த 2க்கு நேராக சப்ளை டிமாண்ட் செக் பண்ணணும். சப்ளை டிமாண்டில் 50 70 இருக்குது. அதில் மினிமம் வேல்யூலாம் அலோகேட் பண்ணணும். ஸோ 50 அலோகேட் பண்ணணும். பாக்ஸ்லேயும் இருக்கிறதே மினிமம் வேல்யூ 2. அந்த 2க்கு நேராக சப்ளை டிமாண்டில் மினிமம் வேல்யூ அலோகேட் பண்ணியாச்சு. அலோகேட் பண்ண 50 கேன்சல் பண்ணிடுவோம். அலோகேட் பண்ண 50 கேன்சல் ஆகிடும். இப்போ 70 அந்த 50 சப்ராக்ட் பண்ணிடும். ஸோ 70 50 சப்ராக்ட் பண்ணால் 20. இப்போ ரிமைனிங் பாக்ஸ், இப்போ பாக்ஸில் மினிமம் வேல்யூ 3. ஸோ 3க்கு நேராக சப்ளை டிமாண்ட் பார்க்கணும். 120 and 20. ஸோ இதில் மினிமம் வேல்யூ 20 அலோகேட் பண்ணிக்கிறோம். அலோகேட் பண்ண 20 கேன்சல் பண்ணிடணும். இப்போ 120 இந்த 20 சப்ளைட் பண்ணிடணும். ஸோ ரிமைனிங் 100. இப்போ அகைன் அந்த ரிமைனிங் பாக்ஸ், இப்போ பாக்ஸில் மினிமம் வேல்யூ 4. ஸோ இப்போ 4க்கு நேராக மினிமம் வேல்யூ செக் பண்ணணும். 4க்கு நேராக 90 120 90. ஸோ இந்த 90 மினிமம் நம்பர். ஸோ அந்த 90 அலோகேட் பண்ணிக்கிறோம். அலோகேட் பண்ண 90 கேன்சல் பண்ணிடணும். இப்போ 120 அந்த 90 சப்ளை பண்ணிடணும். ஸோ 30. இப்போ ரிமைனிங் பாக்ஸ், பாக்ஸில் மினிமம் நம்பர், ஸோ மினிமம் நம்பர் 5. ஸோ அந்த 5க்கு நேராக சப்ளை டிமாண்ட் 30 and 40. சப்ளை டிமாண்ட் 30 and 40, அதில் மினிமம் வேல்யூ அலோகேட் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூ 30. ஸோ 30. ஸோ இப்போ 30 கேன்சல் பண்ணிடணும். 40 30 போச்சுன்னா 10. இப்போ பாக்ஸில் மினிமம் வேல்யூ 6 and 7 6. ஸோ 6க்கு நேராக மினிமம் வேல்யூ 10. ஸோ 10 அலோகேட் பண்ணிடணும். இப்போ 10 கேன்சல் ஆகிடும். 100 10 கேன்சல் ஆச்சுன்னா 90. ஸோ 7க்கு 90 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ கம்ப்ளீட் பாக்ஸ் எடுத்துருக்கோம். இப்போ வந்து இனிஷியலாக கொடுத்துருந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். இந்த பாக்ஸில் அலோகேட்டான வேல்யூஸ்லாம் எழுதுக்கணும். என்னென்னா கரெக்டாக வேல்யூஸை பார்த்து எழுதணும். இப்போ பாருங்கன்னா 1ல ஃபஸ்ட்டு பாக்ஸ் 1ல 50 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர் ஃபஸ்ட்டோ செகண்ட் காலம் 50. அண்ட் தென் 4 to 6 டூங்கிற பிளேஸில் வந்து 50 அலோகேஷனில். அண்ட் தென் 6 3 5 20. 6 3 5 20. அண்ட் தென் 5 4 8 4ங்கிற பிளேஸில் 90. ஸோ 90. 5 8. ஸோ அந்த 5ங்கிற பிளேஸில் வந்து 30. அண்ட் தென் 6 10 அலோகேட் ஆயிருக்கு. என்னென்னா நார்மலாக பார்த்தோம்னா 6 வந்து 3 பிளேசஸில் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பார்த்து அலோகேட் பண்ணும்.
6 ல வந்து 10 ஓகே and then 7 ல 9 so in the box la ipo initial basic principle solution check pannalam okay therefore the மாடிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் மோடி மெத்தட் சொல்லுவாங்க ஓகே சோ இனிஷியல் பேசிக் பீஸ் சொல்யூஷன் 1410 வரும்